நான் உங்க சாயரிஷி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எப்படி என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது எக்ஸ்பென்சிவான கார்ஸ் இந்த வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது இருக்கு, அதோட சில ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது எல்லா வீட்லேயும் நிறைய கார்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த உலகத்திலேயே எது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான காரோ அந்த காரை வந்து நான் அந்த நேமோட அதோட காஸ்ட் என்ன, அதை யார் உருவாக்குனா, யார் வச்சிருக்கா, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வியூவர்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த எக்ஸ்பென்சிவான காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது இருக்குன்னு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அதுதான் புகாட்டி லே வாய்டர் நாயர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ புகாட்டி ரொம்ப பெருசா இருக்கு இந்த பேர் அப்படின்னா, ஆமா இது புகாட்டி லே வாய்டர் நாயர், அதுதான் அந்த இதோட பெயர். ஸோ இது என்ன மாதிரிப்பட்ட கார்னா இது புகாட்டி கார். ஸோ புகாட்டி கார் யூஸ்வலாகவே அது ரொம்ப ரொம்ப நிறைய காஸ்ட் தான். ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அதோட காஸ்ட். ஏன்னா இந்த எக்ஸ்பென்சிவான காருக்கு எது ரொம்ப முக்கியமோ அதோட காஸ்ட். காஸ்ட் வச்சுதான் நம்ம அது எக்ஸ்பென்சிவா இல்லை குறைவா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 18.68 million யூஎஸ்டி டாலர்ஸ். ஸோ யூஎஸ்டி டாலர்ஸ் நம்ம ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 132 crores ஆகுது. ஸோ இது 132 crores அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா இந்த காரோட ரேட் வந்து 132 crores. ஸோ அடுத்ததாக இந்த இதுக்கு வந்து என்ன கலர்ல இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு காரை நம்ம பார்த்தோன்னே அதோட கலரும் நம்ம சேர்த்து தான் பார்ப்போம். அதனால இந்த கலர் வந்து பிளாக் கலரா இருக்கு. ஸோ இந்த இதை வந்து யார் வச்சிருக்காங்க, அதாவது ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது செய்யல ஆனா இது வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஃபேன், அதாவது ஃபுட்பால் ஃபேன் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ எப்படி இவர் வந்து இந்த மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவான காரை வாங்கினாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாம்பியன்ஷிப்ல அவர் வின் ஆகிறதுனால உங்களுக்கு இது கிஃப்டாவே கொடுத்துருக்காங்க. என்னடா இது கிஃப்டாவா இந்த பெரிய காரு, அதாவது இவ்வளோ எக்ஸ்பென்சிவான காரை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா இந்த இது வந்து எக்ஸ்பென்சிவா இந்த எக்ஸ்பென்சிவான காரை கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு ஒரு கிஃப்டா ஒரு சாம்பியன்ஷிப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்க வந்து இந்த காரை வந்து வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், புகாட்டினாலே எப்படி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாக தான் இருக்கும். ஸோ புகாட்டி வந்து புகாட்டி கார்ஸ்னாலே என்னன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கார்ஸ்ன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த காருக்கும் நம்ம வந்து டாப் ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்கும். என்னதான் இது எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதோட ஸ்பீடு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அது வந்து ஸ்பீடு என்னன்னு பார்த்தோம்னா 261 mph சொல்றாங்க. ஸோ 261 mph அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 261 miles per hour வந்து அது வந்து கடந்திருக்கு. ஸோ அதனாலதான் 261 mph சொல்றாங்க. mph வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைல்ஸ் பெர் ஹார். ஸோ அடுத்ததாக இந்த இதுக்கு வந்து ஸ்பீடு இருக்கு. ஸோ 0 to 60 mph வந்துச்சுன்னா அது 2.5 seconds அது வந்து கடந்துருது. அதாவது 0 to 60 miles வந்து 2.5 seconds அது வந்து கடந்துருது. ஸோ இது வந்து அதோட டாப் ஸ்பீடு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து எந்த கண்ட்ரியில வந்து மேட் ஆயிருக்கு, அதாவது இது வந்து எந்த கண்ட்ரி வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவான காரை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரான்ஸ் கண்ட்ரி தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து கிரியேட்டட் அவங்க பிரான்ஸ் தான் உருவாக்கியிருக்காங்க, பிரான்ஸ் கண்ட்ரி தான் உருவாக்கியிருக்காங்கன்னா யார் கிரியேட்டட் பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து எட்டோர்ஸ் புகாட்டிஸ் எல்டஸ்ட் சன்னான ஜீன் தான் இது வந்து உருவாக்கியிருக்காங்க. JEAN அதான் ஜீன். ஸோ அவங்க தான் இந்த இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இது எப்போ பில்ட் ஆயிடுச்சு, அப்புறம் எவ்வளோ சோல்ட் ஆயிடுச்சு அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ரெண்டுமே ஒரே வருஷத்துல தான் சோல்ட் ஆயிருக்கு. அதாவது அவங்க பில்ட் அண்ட் சோல்டு எப்போ நடந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே வருஷம்தான். அதாவது அவங்க
செஞ்சோடனே அதை வந்து வித்துட்டாங்க. யார்கிட்ட வித்தாங்க? ஒரு சாம்பியன்ஷிப், அதாவது அந்த சாம்பியன்ஷிப்காரங்க வந்து அதை வந்து வாங்கிட்டாங்க. அதை எப்படி வித்தாங்கன்னா, ஒரு ஷோரூம், அதாவது எல்லா கார்ஸையும் செஞ்சு, ஏதாவது எக்ஸ்பென்சிவான கார்ஸ் எல்லாம் செஞ்சாங்கன்னா ஒரு ஷோல தான் வந்து அதை விற்பாங்க. ஸோ அந்த ஷோக்கு பேர் தான் ஜெனீவா மோட்டார் ஷோ. அந்த ஷோல தான் எல்லா கார்ஸையும் விற்பாங்க. ஸோ எல்லா கார்ஸ்லயும் இந்த ஒரு காரும் இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் இந்த காரை வந்து பார்த்திருக்காங்க, அந்த சாம்பியன்ஷிப் மெம்பர்ஸ் வந்து பார்த்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்ததுனால அவங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளாக் கலர் புகாட்டி லவ் நாயர். ஸோ அதனால தான் இந்த சாம்பியன்ஷிப் காரங்க வந்து இந்த இது நல்லா இருக்கே, இந்த இதை நம்ம கிஃப்டா கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனீவா மோட்டார் ஷோல வித்துக்கிட்டு இருந்த அந்த காரை வந்து அவங்க வந்து வாங்கி கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு வந்து அது வந்து கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து பில்ட்டும் ஆயிருக்கு, அது வந்து சோல்டும் ஆயிருக்கு. ஸோ இந்த இது வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இது எங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் கண்ட்ரியில தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த இதுலேயே தான் எல்லாமே நடந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா, அடுத்ததாக பார்க்கறதுக்கு எதுவும் இல்லைன்னா நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த எக்ஸ்பென்சிவான கார்ஸ்னாலே சில பேருக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கார்னாலே என்ன, ஒரு காரு அதோட ரேட் என்னன்னு தெரிஞ்சுப்போம், அடுத்து அதோட கலர் என்னன்னு தெரிஞ்சுப்போம், மற்றபடி அதை யார் வச்சிருப்பாங்க, ஸோ அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய முக்கியமானவை. ஸோ அதனால அடுத்தது வந்து எதுவுமே கிடையாது இந்த இதில். ஸோ இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து. ஸோ இதுதான் நம்மளோட வேர்ல்டுலேயே எக்ஸ்பென்சிவான கார். அதாவது நான் இன்னொருத்த ரிப்பீட் பண்ணுறேன், அந்த காரோட நேம் அதாவது புகாட்டி லா பார்ப்பாங்க. ஸோ அடுத்து வந்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கூட பண்ணலாம். So, bye-bye friends. Until then, this is Boy from Cyrusy. Bye-bye friends.